வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் திருவனந்தபுரத்தில் நம்ம இரண்டாம் திருமண யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது திருமணம் பார்க்கும்போதே ஒரு வரண் பார்க்கறாங்க ஒரு பையனோட ஜாதகம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு இரண்டாவது திருமணம் யோகம் இருக்குதா அப்படிங்கிற பெற்றோர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க தப்பு இல்லைங்க அந்த கேள்விகள் உங்களுக்கு நியாயமானது நீங்க கேட்கக்கூடிய கேள்வியும் கூட ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பையனோட ஜாதகமோ ஒரு பெண்ணோட ஜாதகமோ இந்த கேள்வி எங்கள்கிட்ட வருது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு அங்கே அறிகுறுத்து அதாவது குறிகாட்டுது அப்படிங்கிறத சொல்லணும் அதே மாதிரி எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்ப எங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க எப்படி இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்க ஒரு திருமணம் பண்ணியிருப்பீங்க பிரச்சனையாக இருக்கும் அந்த மாங்கல்யத்தை மாத்தி கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில தாய்மார்கள் வந்து கணவனுக்கு உடம்பு சரியில்லை கடனுக்காக மாங்கல்யத்தை கொடுத்துட்டு இல்லைன்னா விட்டுட்டு புது மாங்கல்யம் வந்து வாங்கி கட்டுவாங்க அவங்க அப்போ அவங்களுக்கு அந்த இரண்டாம் திருமண யோகம் முதல் மாங்கல்யத்தை விரயம் பண்ணிட்டு இரண்டாவது மாங்கல்யம் கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் அங்கே குறிகாட்டும் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த இரண்டாம் தார யோகம் இருக்குது அப்படிங்கிறது அது அவங்க செய்கைகளாக நம்மள்கிட்ட சொல்றது பட் அவங்களுடைய ஜாதகம் அங்கே குறிகாட்டும் இதே மாதிரி அக்ஷயலக்ன பத்ததியில ஒரு 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 லக்னத்திற்கு ஒரு நட்சத்திர புள்ளிகள் செல்லும் போது அதோட கால அளவுகள் அந்த இரண்டாம் திருமண யோகத்தை அழகாக குறிகாட்டும் அப்ப அவங்க ஒரு சிறு பரிகாரமாக அந்த மருமாங்கல்யம் மாத்திக்கிறது இல்லைன்னா அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு லக்னம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு மிருகசீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இவங்க வந்து மிருகசீஷ நட்சத்திரம் ஏல்பி லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கும்போது இவங்களுக்கு மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது ரெண்டாம் பாதம் போகும்போது ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடந்தது என்னிடத்து வந்த ஒரு கஸ்டமர் காதல் திருமணம் அப்படிங்கிறது நடந்தது ஆனால் அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து இருந்தது இந்த லக்னம் மாற்றமடைந்து மிதுன லக்னம் ஏல்பி லக்னமாக இருக்கும்போது மிருகசீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆரம்பித்த ஒரு மூன்று மாத கால அளவுகளே அந்த இரு தம்பதிகளுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவெடுத்தது எதனால் பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா வீடு அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே குறிகாட்டிது நிறைய மன அழுத்தம் மன விரயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு தன்னுடைய எதிர்பார்ப்பு அங்கே நடக்கலை ஒரு செயலை போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது தான் எதிர்பார்த்த திருமணம் அங்கே அமையலை அப்படிங்கிறது ஒரு பெண்ணிற்கு ரொம்ப அழுத்தமாக இருந்தது இதனால கணவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது அப்ப அவங்களை அழைத்து அவங்க ஜாதக அமைப்பின்படி மிருகசீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் செல்லுச்சு அப்ப அவங்க ஜாதக அமைப்பின்படி அவங்களுக்கு ஒரு சிறு பரிகாரம் மருமாங்கல்ய தாரணம் இரண்டாவது திருமணத்தை யோகத்தை அந்த ஜாதகிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க இந்த திருமணத்தை ஒரு இது வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தன்மை வந்து அவங்க மண்ணப்பில் இருந்திருக்கும் தன்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இவங்கள மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது ஆனால் இவங்களுடைய திருமணம்ங்கிறது எந்த ஒரு இடத்துல போனாலும் அடுத்த இரண்டு வருடங்கள் இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு உள்ள ஒரு காலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு குறை காட்டணும் அடுத்து வரக்கூடிய நட்சத்திர புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு பகவான் எங்கே உட்காந்துருந்தாங்கன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இவங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தாங்க அப்போ போது அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த லக்னம் ஆரம்பிக்கும் போதே திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருத்து திருமணம் நடந்த போதே இவங்களுக்கு அழகாக அங்கே குறி நம்ம ஏல்பி படித்தவர்கள் ஏல்பி மூலமாக திருமண பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு அது அழகாக சொல்ல முடியும் நீங்கள் ஒரு நூறு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பத்து ஜாதகம் தான் நாங்கள் பொருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை ஒரு நாலு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒன்று கூட அழகாக பொருந்துவிடும் அது வந்து உங்களுடைய பாக்கியம் அப்படிங்கிறத மட்டும்தான் எங்கே சொல்ல முடியும் ஏன்னா நிறைய ஜாதகம் ஜாதகங்கள் பொருந்தாத ஜாதகங்களாகவே இருக்கும் அதை இணைத்து கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த ஜாதகர் எப்படி இருக்கிறாரு அந்த பெண்ணின் ஜாதகம் எப்படி இருக்குது அதை பார்த்து இவங்களுக்குள்ள பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதக அமைப்பில் இருந்தால் மட்டுமே அந்த இரு ஜாதகங்களையும் இணைத்து வைப்போம் கொடுத்த உடனே பார்க்கறது அப்படிங்கிறது முட முடியாது சில ஜாதகங்கள் எடுத்த உடனே ரெண்டுமே சஷாஷ்டமா இருக்கும் ஐயா இந்த ரெண்டு பொருத்தமும் பொருந்தவில்லை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு நம்ம ஏல்பி ஆசிரியர்கள் நம்ம ஏல்பி படித்த நண்பர்கள் எல்லாருக்குமே அது தெரியும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் அவசரப்படாதீங்க பெற்றோர்கள் ஏன்னா ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஜாதகி திருமணம் செய்யும்போது இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அந்த இரண்டாம் திருமணம் வரைக்கும் அந்த பெண்ணை கொண்டு போக வேண்டாம் அதற்கு அடுத்த ஒரு வாழ்க்கை அப்படி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சு இந்த பெண்ணிற்கு அதை உணர வைத்து இவங்களுடைய மாங்கல்யம் மறுமாங்கல்யம் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க முதல் மாங்கல்யத்தை யாருக்காட்டி தானம் கொடுத்துருங்க இல்லைன்னா கோவில்ல கொடுங்க அந்த ஜாதக அவங்களுடைய ஜாதகையோட அம்மாட்டையும் அந்த பொண்ணையும் அழைத்து கோரினோம் உங்களுக்கு எந்த திருமணம் நடந்தாலுமே இதே மாதிரி ஒரு அழுத்தத்திற்குரிய உரிய திருமணமாகத்தான் அமையும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம் அவங்களுடைய எதிர்பார்ப்பிற்குண்டான குடும்பம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழித்து அமையும் நீங்கள் வந்து வேலைக்கு செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக செல்லுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் வேலை அப்படிங்கிறது தேடுங்க உங்களுக்கு அது ஒரு சிறந்த காலமாகவே அமையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு தன் சிறிய ஒரு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வை அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எடுத்து காமிச்சதுனால இந்த திருமண உறவில் பிரச்சனைகள் இல்லாமல் தொடர்ந்து இதே வாழ்க்கையில் பயணம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு லக்ன பத்தியில் நேர் அதாவது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அவங்க கண் முன்னே காமிக்க முடிஞ்சுதா அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ஒரு மாங்கல்யம் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு முறை நடந்தால் நல்லா இருக்கும் அதுல பிரச்சனைகள் வந்தா அதற்கு சிறப்பான ஒரு தீர்வு அப்படிங்கிறது அக்ஷயலக்ன பத்ததியில இல் இருக்கு அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிக்கிறேன் நன்றி